ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜிவி கிராம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கலர்ஸ்லாம் வச்சு ஐ ஸ்டிக்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிராஃப்ட்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். சிம்பிளான கிராஃப்ட்ஸ் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்ஸ். குட்டீஸ்லாம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபைவ் கலர்ஸ் எடுத்தாச்சு. நீங்கள் எத்தனை ஸ்டிக் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நாலு ஸ்டிக்கு ஃபைவ் ஸ்டிக்ஸு ஃபைவ் கலர்ஸ் எடுத்துருக்கேன். தேவையான எத்தனை ஸ்டிக் எடுக்கிறீங்களோ அத்தனை ஸ்டிக் அத்தனை கலர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா லைட் கலராகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப டார்க்காக வேணாம். அப்புறம் சிசர், நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ப்ரெஷ்ஷு, ரெண்டு பாருங்கள் தெரியுது, இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஸ்கெட்சு, ஒரு ஒயிட்டு ஒரு பேப்பர், ஏ ஃபோர் ஷீட் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம கட் பண்ண தான் போகிறோம், அதனால் அது சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிக்லேயும் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இருக்காது லைட்டை தண்ணி தொட்டுக்கோங்க. அவு சரி, நான் அந்த லைட் வந்துட்டேன். சரி, அந்த வாட்டர் வந்து அந்த இதாக இருந்ததுனால கொஞ்சம் இதாகிட்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் நல்லா அட்டிக்கு சாரி நல்லா வந்து பிரிக்டான கலர் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் பிரைட் கலர் எடுக்க சொல்கிறேன், வேறு எதுக்கும் இல்லை. சாரி, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன கலர் எடுக்கலான்னா, ஓகே எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். எல்லோ கலர் கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருக்கும். எல்லோ கலர் வந்து அட்ராக்டிவாக இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப 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 பிரைட்டான கலரு. ஓகே ஐயோ, இந்த சைடு சரியில்லை. சாரி கைஸ், இந்த இடம் வந்து சரியில்லை, இதனால் நான் வேறு இடம். ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த இடம் சரியில்லை, அதனால் வந்து எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். இங்கே வந்து எல்லோ கலர் அடிச்சுக்கோங்க. நானும் எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் பிரைட்டாக தெரியுதோ உங்களுக்கு ஃபேவரட்டான கலரை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னோட ஃபேவரட். சாரி, ஓகே குட்டீஸ், இதை வந்து கண்டிப்பாக அந்த கிராஃப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப 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 ஈஸியான கிராஃப்ட். வந்து வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு பண்ணலாமே எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து இந்த கடையில் போய் ஐ ஸ்டிக் வந்து வாங்கி தான் ஆகணும், கண்டிப்பாக வாங்கணும். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து பிங்க் கலர் எடுத்துக்கலாம். பிங்க் கலர் எடுத்துக்கலாம். இப்போ நானும் பிங்க் கலர் தான் எடுத்துக்கலாம். சாரி, பிங்க் கலர் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து லைட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ட்ரை ஆகட்டும். நம்ம கலர் நம்ம கலரிங் பண்ணுறதுக்கு கூட ட்ரை ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை ஆகிடும். ஓகே, நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பிங்க் கலர் எடுத்துக்கலாம். வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிக்ஸ் வந்து ஒரு மாதிரி சாரி ஸ்டெயின் ஸ்டிக்காக தான் வரும். நீங்கள் பார்த்து பார்த்து தான் எடுக்கணும். ஸ்டிக்ஸ் வந்து எடுக்கக்குள்ள பார்த்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டிக்ஸை வச்சு என்ன பண்ணலான்றத நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா. பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே 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 கைஸ், இது வந்து ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் கலர் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலர் வந்து ஆரஞ்சு கலர் ரொம்ப பிரைட் கலரும் கூட, அதனால் நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருவேன்.
இப்போ வந்து கலரிங் பண்ணேன். நான் அஞ்சு கலர் எடுத்துருந்தேன் இல்லையா, அதில் இப்போ வந்து நம்ம வந்து ஃபோருக்கு பெயிண்ட் அடித்தாச்சு, நாலு ஸ்டிக்ஸுக்கு பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ நான் வந்து இதுக்கும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் பெயிண்ட் ஃபாஸ்ட்டாக, கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்னா ரொம்ப பெருசுலாம் வேணாம், கொஞ்சம் சின்னதாகவே இந்த சைஸே எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த சைஸ் இல்லைனா வேறு சைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எதுதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, இந்த கலர் தான், சரி இந்த ப்ரெஷ் தான் எடுக்கணும்னு இது கிடையாது. உங்கள்கிட்ட என்ன ப்ரெஷ் இருக்கோ அதே நீங்கள் எடுத்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரீன், க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் இந்த க்ரீன் எடுத்துக்கோங்க, க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க, க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் வந்து இந்த க்ரீன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் வந்து பண்ணுறேன். வீடியோ நல்லா தெரியுதுமா? கொஞ்சம் ஓகே. இதை வந்து நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கைஸ் இது வந்து எல்லாமே வந்து ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன், ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு. ஓகே காய்ஸ், இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து ஓரமாக வச்சுக்கலாம். ஓரமாக வச்சுட்டு இதை வந்து இப்போ வந்து ஒயிட் கலர் பேப்பர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இப்படி க்ளவுட்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு. ஓகே, இது மாதிரி க்ளவுட்ஸ் கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா ஸ்டிக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம், கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து கட் பண்ணி ஓகே, கட் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. க்ளவுட் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா க்ளூ எடுத்துக்கலாம். க்ளூ எடுத்ததுக்கப்புறம் இதை நம்மளாம் அந்த ஸ்டிக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த பக்கம் இந்த ஒரு பக்கமாக வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கீழே இறக்கி அதுமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிங்க் கலர் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக்கில் அப்ளை பண்ணுங்கள், பேப்பரில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதுதான் இருக்கு இப்படி. ஓ இப்படி இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து அதை காட்டன் இருந்ததுன்னா அது கூட உங்களுக்கு ரொம்ப பெட்டராக தெரியும். அழகாக க்ளவுட்ஸ் உண்மையான ஒரு த்ரீ டி க்ளவுட்ஸு தெரியும் உங்களுக்கு, அழகாக அழகாக தெரியும். ஓகே, இது நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு, நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கீழே இறக்கி அதை நான் வந்து கீழே இறக்கி ஓட்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ளவுட்ஸ்லேருந்து வந்து ஒரு என்னன்னா எப்படி சொல்கிறது, ஒரு யூனி கலர் வந்து உழுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து வந்து அழகாக விழுற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன், கம்மு அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி கிட்ட கிட்டவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆரேஞ்ச் கலர். ஓகே, ஆரேஞ்ச் கலர் எல்லோ கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு தான் ஓகே வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், இதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக இருக்கிற க்ரீன் கலர், நீங்கள் லைட் ப்ளூ இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். லைட் ப்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாரி,
நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா மேலே வந்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு பேர் என்ன, ஓகே, இந்த இடத்துல வந்து டேப் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதாகும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேப்பர் கட் பண்ணி ஒட்டிக்கலாம், ஏன்னா வந்து விழுந்தாலும் விழுப்போம், அதனால பேப்பர் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் வந்து இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன், நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், அதை நான் உங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டேன், சாரி. ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஷேக் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் பேசுங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து அந்த நாலு பக்கமும் பேஸ் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கு அதுக்கு சொல்கிறேன், நாலு பக்கம் கூட நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், தப்பாங்க, இது மாதிரி தான் வந்திருக்கு. ஃபைனலாக ஒரு கலர் எடுத்துக்கலாம், ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இந்த க்ளவுஸ் வந்து அடிச்சுக்கலாம், ஏன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரியாத மாதிரி இருக்குது, அதனால் நான் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேணாம். நான் வந்து அடிச்சுட்டேன், இப்போ கொஞ்சம் அடிச்சிட்டேன், பாதி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், நான் பாதி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, இது ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ட்ரை ஆகிறவரையும் நம்ம வெயிட் பண்ணலாம், ட்ரை ஆகிற வரையும். ஓகே காய்ஸ், ட்ரை ஆகிடுச்சு, ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதை வந்து நான் வந்து ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, பை பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.